ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார சமோசா ஸ்வீட் சமோசா ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் 4 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். ரெண்டு வகையான சமோசா செய்கிறதுனால 4 கப் மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதை வச்சு லைட்டாக தட்டி கொடுத்துடலாம். இது ஆப்ஷனல் தான். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சாஃப்டாக இருக்கும் சமோசா, அதுக்காக தான். பண்ண விருப்பம் இல்லைன்னா பண்ண வேணாம். அதுக்கப்புறமா மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக கடாயில் நெய் சேர்த்துடலாம். நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 முந்திரி பருப்பு, முந்திரி பழம், ஏலக்காய் சேர்த்துடலாம். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் ரவை சேர்த்துடலாம். ரவையை லைட்டாக வறுத்துட்டு அதில் 1 கப் ரவை எடுத்துருக்கோம், அதுக்கு 1 கப் தேங்காய் சேர்த்துடலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். ரெண்டு கப் மாவு நம்ம சமோசாவுக்கு பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா 1 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை, 1 கப் தேங்காய் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக கடாயில் ஆயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 உருளைக்கிழங்கு வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ரெண்டும் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பச்சை பட்டாணி 50 கிராம் சேர்த்துருக்கேன். 1 பெரிய வெங்காயம், 1 உருளைக்கிழங்கு, 50 கிராம் பட்டாணி, 3 சேர்த்துருக்கேன். இது 3 நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை பட்டாணி ஊற வச்சது, உருளைக்கிழங்கு வேக வச்சது தான் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வர வேகனா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சமோசா செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். முன்னாடியே மாவு உருட்டி வச்சுருக்கேன், அதை இந்த அச்சில் வச்சு தான் நம்ம சமோசா செய்ய போகிறோம். இப்போ அந்த அச்சில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து வச்சுருக்க ரவையில் கொஞ்சமாக எடுத்து அதில் நடுவில் வச்சிடலாம். இப்போ அதை மூடிட்டு ஓரத்தில் உள்ள மாவு எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸ்வீட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இனி இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்ததாக கார சமோசாவுக்கும் சேம் மெத்தட் தான். அதே மாதிரி எடுத்து அந்த அச்சில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை நடுவில் வச்சிடலாம். கார சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டு சூடா இருக்க ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். அளவுன் பாத்தீங்கன்னா ஸ்வீட் சமோசாக்கு அளவு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்ததா கார சமோசாவுக்கு நம்ம 2 கப் மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம் அப்படினா ஒரு பெரிய வெங்காயம் 50 கிராம் பட்டாணி ஒரு உருளைக்கிழங்கு போதும். இந்த அளவு 2 கப் மைதா மாவுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நல்ல பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு அடுத்து சேர்த்துறோம். இப்போ நம்மளோட ஸ்வீட் சமோசா கார சமோசா ரெடி ஆயிடுச்சு. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. எதனால் அப்படின்னா நம்ம அந்த கல்லை வச்சு தட்டி கொடுத்ததுனால தான். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.